முதற்கண் மனமார்ந்த காலை வணக்கம். நடிகவேல் எம்ஆர் ராதாவை ஒரு 35-40 வருடம் முன்னால் அவருடைய கிளாஸ்மேட், அவருடைய ஸ்கூல்மேட்டுன்னா பார்த்துங்க, அவர் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அவர் பேர் டாக்டர் அச்சுதன்னு கேரளா. அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட் தான். சரி, அவசரமாக ஈரோட்டிலேருந்து வந்தார். வந்து பார்த்துட்டு நான் அவசர அவசரமாக போகிறேன், ராதாவை பார்க்க போகிறேன். ராதான்னா இப்போ அம்பிகா ராதா இல்லை, அந்த ராதா. அதனால் ராதாவை பார்க்க போகிறேன்னொடனே உடனே நான் கேட்டேன், யார் நடிகவேல் ராதா? ஆமாம், என்ன அவனை தான் பார்க்க போகிறேன். என்ன சார் இது, அவனேங்கிறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட் சார். போகல, இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறாரு அவர் ஷூட்டிங்க்கு, கோயம்புத்தூருக்கு. என்னை எப்படியும் வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னேன். உடனே துடிச்சிட்டேன் நான், நீங்கள் எங்கே போகிறீங்களோ இல்லையோ பல்ல கூட நான் பார்க்க மாட்டேன், உங்களோட நான் வந்துடுவேன், எனக்கு அவரை அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் அவர் வீட்டுக்கு போனேன். பல் டாக்டர் ஜானகிராமன் அப்படின்னு சொன்னார். பல் டாக்டருங்களா, அடாடாடா அப்படின்னு, கொஞ்சம் நகருங்க அப்படின்னார். எதுக்கு நகர சொல்கிறாரு, பல் டாக்டரை கண்டா பிடிக்காதோன்னு நினச்சேன். கொஞ்சம் நகர சொல்லிவிட்டு அப்படியே வாயிலேருந்து அப்படின்னு கீழே ஒன்று துப்பினார். என்னது இப்படி, நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார், வாயிலேருந்து ஒரே ரத்தமாக வருது, இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட்டு. நான் இன்றைக்கி நைட் ஷூட்டிங் போகிறேன், இதுக்கு எதாவது மருந்து கொடுங்க, இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க அப்படின்னு. அப்பவும் நான் விடலை. ராத்திரி போகிறீங்களே, டிரைவிங் எதில்ல, என்கிட்ட ராத்திரி ஓட்டுற டிரைவர் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். பகலில் ஓட்டுற டிரைவரை விட ராத்திரி ஓட்டுற டிரைவர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. அந்த மாதிரி படத்துலேயும் சரி நிஜத்துலேயும் சரி, அவர் வந்து கேஷுவலாக இருக்கிறதுனால ஜனங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டர் ரோல், அதாவது எல்லா ரோலும் பண்ணிடுவார். அவர் போட்டால் பணத்தை பற்றியோ அதை பற்றியோ நம்மளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு படத்தில் அவர் இருக்காருன்னா காமெடி எல்லாம் அவர் சொன்னால் போல் எல்லாம் இருக்கிற போது ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆர்ட் அவருக்கு அவரோட நினைவு நாளாண்டு 33வது ஆண்டு நினைவுல எனக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் மூலியமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது ராதா ரவியோட ஒரு பெரிய ஆள் பண்ண முடியாது.